திருப்பூருக்கு அருகே பல்லடத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் பெய்த மழையால் அரசு மருத்துவமனைக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகதீஸ்வரன் வழங்குகிறார். பிரகதீஸ்வரன், சூழ்ந்திருக்கும் வெள்ள நீரை அகற்ற மருத்துவமனை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் பூங்குழலி. தற்போது ஒரு மணி நேரமாக பெய்த கனமழையால் பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடந்த இரண்டு நாட்களாக பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் சுட்டரித்த நிலையில் இன்று பிற்பகல் திடீரென சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்ய துவங்கியது. இந்த கனமழையால் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வெள்ள நீர் புகுந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் வெளியே வர முடியாமல் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற ஆம்புலன்ஸ் வாகனங்கள், உள்ளே சென்று வரக்கூடிய ஆட்டோக்கள் எல்லாமே வந்து தண்ணீரில் மிதந்தபடி செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. மேலும் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையிலும் ஆங்காங்கே சாலையில் வெள்ள நீர் ஓடுவதால் அந்த வெள்ள நீரும் வந்து அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் புகுந்துள்ளது. மேலும் தற்போது மழை நின்ற பிறகு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள வெள்ள நீர்கள் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கி உள்ளது. மேலும் மருத்துவமனையில் உள்ள அலுவலர்கள் வந்து இந்த வெள்ள நீர் செல்வதற்கான கால்வாய்களை வந்து சுத்தம் செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிகிச்சைக்காக நோயாளிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் அவர்களுடன் வந்துள்ள பொதுமக்கள் அனைவருமே வந்து ஒரு சுகாதாரமற்ற சூழலில் உள்ளே நிற்கக்கூடிய மழை வெள்ளத்தில் வந்து தற்போது நடந்து வரும் காட்சிகளும் தற்போது பதிவாகியுள்ளது. உங்களுக்கு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகதீஸ்வரன்.